மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தகவலறியும் சமூகாரர்கள் சங்கம். இன்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மதுரை எஸ்சிஎஸ்டி நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பை மனதார வரவேற்கிறோம். இதுபோன்று ஆவண கொலைகள் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சரியான ஒரு தீர்ப்பு இதுவரை கிடைத்ததாக தெரியவில்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு வழங்கியுள்ள தீர்ப்பு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான அந்த கோகுல்ராஜ் உடன் படித்த மாணவி பிறல் சாட்சியாக மாறியது போன்ற பல்வேறு குளறுபடிகளையும் உடைத்தெறிந்து தோழர் பாபா மோகன் அவர்களும் அவருடைய வழக்கறிஞர் குழுவும் அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி மிக முக்கியமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக தோழர் பாபா மோகன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தோழர் பாபா மோகன் அவர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் வரும் என்கிற ஓர் நிலை உருவாகியுள்ளது. இதற்கு தமிழக அரசு, அதாவது சட்டத்தின் ஆட்சி சட்டமே மேன்மையானது என்கிற அடிப்படையில் சட்டத்தை நிலைநாட்டியுள்ள தமிழக அரசு தோழர் பாபா மோகன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு தகவலறியும் சமூகாரர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் சேகராஜேஷன். இந்த ஆணவ கொலை வழக்கில் ஒரு இந்த தீர்ப்பு ஒரு முக்கிய கோட்பாட்டை கடந்துள்ளதாக நான் கருதுகிறேன். தீர்ப்புகளை கடந்து இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது. பொதுவாக ஒரு கோட்பாடு உள்ளது, அரசு வென்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த வழக்கை பொறுத்தவரை நீதி வென்று கொள்ளும் என்ற அந்த கோட்பாடு புதிய கோட்பாடு உருவாகியுள்ளதாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், அயன்புரம் ஆர் பாபு, மாநில தலைவர். இன்றைய தினம் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த ஆணவ படுகொலையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. வாழ்நாள் சிறை, மூன்று ஆயுள், இது போன்ற பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்புகளை எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்காக ரொம்பவும் அருமையாக பாடுபட்டிருந்த மறைந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்களை ஆன்மா சாந்தி அடையும் இந்த மகளிர் தின விழா இந்த நாளில் இந்த ஒரு அருமையான தீர்ப்பு வந்து அந்த அம்மாவுடைய ஆன்மா அமைதி வரும் என்பதை இந்த சங்கம் மீண்டும் ஒரு முறை எடுத்துகிறது. நன்றி, வணக்கம்.